Hello friends, welcome to my YouTube channel. In this video, I will show you the last year repairments. I will show you the video content. If you are watching the channel, subscribe to the channel. Subscribe to the channel, friends, and share. So, if you are watching the game, start the game. Now, let's go to the video content. இப்போ ரிப்பேர் பென்ஷன் உங்களுக்கு எப்ப அன்லாக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம VIP லெவல் 5 போறப்ப அன்லாக் ஆகுது. VIP வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலி பேமெண்ட் பண்ணாதான் உள்ள அன்லாக் ஆகும். பேமெண்ட்னா VIP க்கு பேமெண்ட் இல்ல. நீங்க இன் கேம் ஐட்டம்ஸ் ஏதாவது பர்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க VIP லெவல் இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். அப்ப இன்கிரீஸ் ஆகியில பாத்தீங்கன்னா VIP 5 ரீச் ஆகும்போது உங்களுக்கு வந்து ரிப்பேர் பென்ஷன் வந்து ஆக்சஸ் கிடைக்கும். இந்த ரிப்பேர் பென்ஷன் பத்தி என்ன சொல்றது? கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் தான். பட் ஆனா கொஞ்சம் ஒர்த்தியான ஐட்டம் கூட தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் நம்மளுக்கு அந்த மில்க் ஆரஞ்சு கிரனேட் லான்ச்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கிற ஐட்டம் கிடையாது. சம்டைம்ஸ் அதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பேர் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் போர்ட் பிடியில் யூஸ் பண்ணி திருப்பி வந்து ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் என்ன சொல்கிறது, ஒரு ரிப்பேர் பெஞ்சுக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வரணுமான்றது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் நான் ரிப்பேர் பெஞ்சுக்காக நான் வர கிடையாது, ஒரு சைடு இதில் ஆட்டோமேட்டிக்காக கிடச்ச ஒன்று தான். நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சீசன் வாங்க மாட்டேன், சீசன் ஐக்கும் நான் வாங்கினது கிடையாது. நான் வந்து இந்த சைட் சீசன் வரும் பார்த்திங்களா இந்த ஐசி கிரேவ் வேணும் அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் தான் பார்த்திங்கன்னா எனக்கு விஐபி லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துருந்துருக்கு. நான் விஐபி லெவலை பற்றி கூட யோசிக்கல. ஸோ சடனாக வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் ஆக்சஸ் டு யூர் ரிப்பேர் பென்ஷன் வந்துச்சு. நானும் எப்படி ஷாக் ஆகிட்டேன். சரி, ரிப்பேர் பென்ஷன் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தது தான் இங்கே. மேபி இது பே டு வின் ஐட்டம் தான். பட் இங்கே நான் வந்து பே டு வின்லாம் கிடையாது, நான் பே டு சர்வைவ். வேணுங்கிறப்ப அளவாக ஸ்பெண்ட் பண்ணிக்குவேன் அவ்வளோதான். என்ன கேம் சர்வைபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு கன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாள் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு மில்ஸ்லாம் நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்ன விஐபி 5 வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் கலர் யூனிக்காக கிடைக்கும். விஐபிக்கான பைக் இது. பட் ஆக்சுவலி எனக்கு இது விஐபி வந்து கண்டினியூஸாக கிடைக்குமான்னு தெரியல விஐபி 10 தாண்டினதுக்கப்புறம். பட் அதை நான் பண்ணி தான் பார்க்கணும். பண்ணலாம் கிராண்டமாக, அப்படி கிராஜுவலாக பண்ணி பார்ப்போம். எப்படி நம்ம ஃபர்தர் சைட் சீசன் எதாவது வந்தால் பண்ணத்தான போகிறோம், அப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இதை ஃபர்தர் வந்து இந்த விஐபி ஸ்டேட்டஸ் பெர்மனண்ட்டாக அப்படி இருக்குமா அப்படின்றத பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நின்னதுக்கு எல்லாத்தையும் நான் வாங்கிட மாட்டேன், யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குவேன், அதுவும் சைட் சீசனுக்கு தான் வாங்குவேன். ஸோ மறக்காமல் நான் வந்து கட்டாயமாக விஐபி 10 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த விஐபி போனஸ் பெர்மனண்ட்டாக நிற்குதா இல்லையன்றதை பற்றி நான் கட்டாயமாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில், யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான். பை கைஸ்.